மேல் வீடு பூட்டி இருக்கு. அதுக்கு ஏய் பையில என்ன பத்திரிக்கை? யாருக்கு? கீழ் வீட்டு லாவணி அக்காக்கு. அப்படிலாம் ஒருத்தையும் கிடையாது, கீழ் வீடு காலி அத்தையா இருக்கு. சாரை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுறீங்க. யாரு சொல்லியிருப்பா? பாஸ் தம்படிப்பீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, அடிப்பேன் சார். இருக்கா? இருக்கு சார். இருந்தா உனக்கு கொடுக்கறது. உங்க பேர் என்ன? ஜெமினி கணேசன் சார். ஐ எம் சூர்யராஜன். நைஸ் டு மீட் யூ சார். என்ன விஜயஜம் பாஸ்? எனக்கு கல்யாணம் சார். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். எங்க இருந்து வர்றாப்ல? சென்னை சார். நான் இந்த வீட்டுக்கு குடி வந்து 3 வருஷம் ஆச்சு. அப்போ இருந்து கேள்வி பூட்டி தான் இருக்கு. ஹவுஸ் ஓனர் மட்டும் அப்பப்போ வந்துட்டு போவாப்புல. அவங்க எப்போ குடி இருந்தாங்க? 6-7 வருஷம் முன்னாடி. கன்ஃபார்ம் கீழ் வீட்டில் தான் குடியிருந்தாங்களா? ஆமாம் சார், நீங்கள் குடியிருக்க இதே வீட்டில் அப்போ நாங்கள் குடியிருந்தோம் சார். நெய்பரா? அந்த அக்கா பேர் என்ன சொன்னீங்க? சோனியாவா? லாவண்யா சார். சுர்லியனே, சுர்லியனே, சரோஜக்கா, அக்கா. ஆ சார், அந்த அட்ரஸ். சுர்லியனே, வீடு மாறிட்டானோ? சிக்க மாட்டேன்றானே. சார் என்ன வேலை பார்க்குறீங்க? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ஐடி சார். வாசை பார்த்தா படித்த மாதிரி இருக்கீங்க. ஐடிஐங்கிறீங்க? ஐடிஐ இல்லை சார், ஐடி, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். கம்ப்யூட்டரை சாப்பிட்றாங்களா? பாஸ், நீங்கள் வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட் ஆள் இல்லையே? ஆ இல்லை சார். சார் என்ன வேலை பார்க்குறீங்க? புரியலையே சார். காசுக்காக சம்பவம் பண்ணுறது கருப்புக்குள்ளா. ஜவந்திரி என்ன பாஸ் அப்படி பாக்குறீங்க? உங்க செல்ல கால் பண்ணுங்க. நம்ம நம்பர்ல சீக்ரெட் நம்பர், வாண்டட். ஜவந்திரி, ஜவந்திரி பை WI 491. ஸ்விட்ச் ஆஃப் வருது. உச்சாச்சா போயிருப்பேன். திருப்பி தட்டி விடுங்க. போன் டெட்டா இருக்கு சார். செத்துக்கிட்டு போயிருப்பானோ. சரி, வீட்டு ஒன்று அட்ரஸ் தரேன். திருமங்கலம் தியா பஸ்ஸை பிடிச்சி போய் பார்த்துருங்க. அவ்வளோ டைம் இல்லை சார். ராத்திரி 8 மணி, திருப்பி பஸ் ஏறுறதுக்குள்ளே அட்ரெஸை கண்டுபிடிக்கணும், பத்திரிக்கை போய் கொடுக்கணும். ஒரு கார் வாடகைக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா? காரா? பஸ் மதுரைக்குள்ள காருக்கெல்லாம் குள்ள காசு கேட்பாங்க. என்ன சார், மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், கார் வாடகை கூட தர மாட்டேன். சார் தப்பா நினைக்கலன்னா என் கூட வந்து அட்ரஸ் காமிச்சிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் சார். உதவினா உசுர கொடுப்பாங்க மதுரைக்காரங்க. ஒரு அட்ரஸை காட்ட மாட்டோமா என்ன? பகலில் சாதாரணமாக வெளியில் வர்றதில்லை. நீங்கள் கார் பிடிக்கனால வரேன். நம்ம மாமா ஒருத்தர் கோரிபாலத்தில் ட்ராவல்ஸ் வச்சுருக்காப்புல. நம்ம விசுவாசிதான் போன போட்டோம்னா கட் பண்ணுறக்குள்ள வந்து நிற்பாப்புல. அவர் நம்பர் சொல்லுங்க சார். மாமா சொல்டா. நான் தாயா சொல்லி பேசுகிறேன். சொல்கிறா கடங்கார நாய. என்னடா இழிப்பு. 1 மினிட் வந்துடுறேன். சொல்றா பளிங்க மண்டியா? 1000 ரூபாய் கடை வாங்கி 6 மாசம் ஆச்சு.
ஆலயங்கானம் பேரங்கானம் அட்ரஸ் கிட்ட பாத்துட்டியா? ஏய் அதே வீட்ல தான் யாருக்கு? இப்போதான் இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணாப்ல, அவர்கிட்ட ஒரு 3000 கடன் வாங்கிருந்தியா? அத வாங்கிட்டு போகலாம்னு உன் வீட்டுக்கு வந்தாப்லயா? வெளிய சூர் இருந்தா சிகரெட் நாத்தம் வர அடிச்சதா? அரகட்ட வீடுக்கு வக்கிலாதவ இவன் வீட்டுல எப்படி சிகரெட் நாத்தன்னு எனக்கு ஃபோன் பண்ணாப்ல? ஏய் மாமா, நாங்கெல்லாம் குருவிக்கத்துல சவுண்ட வச்ச வீட்டுக்கு பால் கறை வந்திருக்கானா பேப்பர் கறை வந்திருக்கானு கரெக்டா சொல்றவங்க. பம்புல குரல்ல கூப்பிட்டா மட்டும் கதவை திறந்துருமா அண்ணா? எப்படி காக்கி சட்டையவே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம்ல. அந்த ராசு பையிட எவ்வளோ அவனா? 450 ஓவா, அதுவும் 4 தவணையா கொடுத்தேன். ஏன் என்னவா? போன வாரம் உன் வீட்டுக்கு வந்தானோ, உன் பேரை சொல்லி கூப்பிட்டானோ, நீ வெளியே போயிருக்கானோ, பொம்பளை குரல் கேட்டுச்சோ, சந்தேகப்பட்டு சாவி ஓட்ட வழியா பார்த்தானோ, உள்ள உன் பொண்டாடி நைட்டியா மாட்டிக்கிட்டு பொம்பளை குரல்ல பேசியிருக்க. சொல்லே, அவர் வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்காரு. ஏய் அது அவன் தானையா? 5 நிமிஷம் கழிச்சு கதவை திறந்து பார்த்த கதவு புற எச்சு ஊத்தி வச்சுட்டு போயிருக்கானையா? அனையமா வேணுமே வீட்டு பக்கமே வரமாட்டான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன, அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கால, ஒரு நாள் அவன் வந்து என்ன கையுங்களும் பிடிச்சு விட்டாயா? பார்த்தேன், கத்திய கழுத்துல வச்சனா அரண்டு ஓடி போயிட்டால. அப்படிலாம் உயிருக்கு போய் ஓட மாட்டானே. நான் என்ன கத்திய அவன் கழுத்துல வச்சேன்னு சொன்னேன்? என் கழுத்துலடா, கொடுத்த கடனை திருப்பி கேட்ட கழுத்தறுத்து செத்து போயிருவேன்னு சொல்லிட்டேன். கத்தி இல்லாம ஒரு நாள் சிக்கவல்ல? இப்ப எல்லாம் எவன் கதவை தட்டுனால கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு திறக்கிறது. உன் குரல உன் பொண்டாட்டி எப்படிதான் வாழ்றாளோ? வேணா நீ வந்து வாழு. ஏய் மாப்பிளா, பின்னையா என் பொண்டாட்டி அவங்க ஆத்தா விட்டு கோச்சிட்டு போய் 6 மாசம் ஆச்சு. ஏய் மாமா, கடம்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஆனா எதுக்கு கலங்கவே மாட்டேன் இந்த சூரியராஜன். அட்ரஸ் தேடி வந்து ஒரு ஆடு சிக்கி இருக்கு, அது திருமங்கலம் போகணுமா? உன் டிராவல்ஸ்ல இருந்து கார் வேணும். மாமாட்டும் அடமல இந்த நாள் இனிய நாள் வழங்குபவர் சூரியராஜன். மாப்பிள, 10 நிமிஷத்துல கிச்சன் கிளம்பலாம். பஸ் வண்டி 10 நிமிஷத்துல கிச்சன் வந்துடும். நச்சுன்னு ஏறி போய்கிட்டே இருக்கிறோம். ஓகே சார். குளிச்சிட்டிங்களா? குளிச்சிட்டேன் சார். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்தாங்க சூப்பர் செல்லாக வச்சிருக்கீங்க, பாடி கட்டி உட்காந்துட்டு இருங்க. யாரும் கதவை தட்டினா திறந்து வந்து விட்டுறாதீங்க. என்ன பஸ், பாட்டை சத்தமாக கேப்பீங்க பார்த்தா நீங்க மட்டும் கமுக்கமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன படம்? சூது கவ்வும். நல்லா கவ்வும். பார்த்தீங்களே என் மாமனை, தீயா இருப்பியா? அவ வெறும் சுல்தான் இல்லை, சுல்தான் கட்டப்பா. சன்னு ஸ்கின்ல பட்டு சின்ன கருப்பாயிடும் சார். கத்திய மறந்துட்டீங்க. நல்ல வேலைக்கு பாஸ், மதுரைக்குள்ள என்ன மாதிரி ஆள்லாம் ஜட்டி இல்லாமல் கூட போவேன், கத்தி இல்லாமல் போகவே முடியாது. பாஸ் கண்ணாடியோட பார்க்குறப்ப காமெடியை மாதிரி இருக்கீங்க. கண்ணாடியை காட்டுங்க, கத்தா நாய மாதிரி இருப்பீங்க. நீங்கள் சொன்னால் சரி தான் சார்.